வணக்கம். நேடு டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளின் போது சாரதி அனுமதி பத்திரங்களை தவறவிட்டவர்களுக்கு விசேட வேலை திட்டம் மூலம் சாரதி அனுமதி பத்திரம் மீளப்பெற்றுக் கொடுப்பு. இலங்கையில் போலியோ நோய் அச்சுறுத்தல் இல்லை, பிரதமர் தெரிவிப்பு. சுகாதாரத்துறையை உயர்த்த தரம் மிக்க ஒருவரை சுகாதார அமைச்சராக நியமிக்க வேண்டும், நலிந்த ஹேரத் தெரிவிப்பு. நோர்வே வெளி விவகார அமைச்சரின் இராஜாங்க செயலாளர் டோரே ஹெடம் வடமாகாணத்திற்கு வருகை தருவார், அரசாங்க செய்திகள் தெரிவிப்பு. அரசியலில் ஈடுபடுவது தொடர்பில் இன்னும் தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை, சத்யநாயக்கு. இனி விரிவான செய்திகள். வெள்ளம் மற்றும் மண் சரிவால் இடம்பெயர்ந்துள்ள சாரதிகள் சாரதி அனுமதி பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்கு விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வாகன போக்குவரத்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய போக்குவரத்து திணைக்களத்தின் பேரகர தலைமையக அலுவலகத்தில் இதற்கான விசேட கர்மபீடம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் லலித் சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளதுடன், அதற்கமைய வெள்ளம் மற்றும் மண் சரிவால் குறித்த சாரதி பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம சேவையாளரால் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அந்த சாரதிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு சாரதி அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்படவுள்ளதாகவும் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். ஒருநாள் சேவையூடாக மேலதிக கட்டணங்கள் இன்றி சாதாரண சேவைக்குரிய கட்டணத்தின் அடிப்படையில் சாரதி அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்படவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் போலியோ நோய் அச்சுறுத்தல் இல்லை எனவும் 2 தசாப்தங்களாகவே நாட்டில் போலியோ நோயாளிகள் பதிவாகவில்லை எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 107வது ரொட்ரி இன்டர்நேஷனல் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தீவிரவாதத்திற்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய போதும் நாட்டில் போலியோவை ஒழிக்க முடிந்துள்ளதாகவும் இதற்கு ரொட்ரி அமைப்பின் உதவியே காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுகாதாரத்துறையை தரம் மிக்கதாக்க வேண்டுமாயின் தரம் மிக்க ஒருவரை சுகாதார அமைச்சராக நியமிக்க வேண்டும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு இல்லையாயின் அந்த துறையை ஜனாதிபதி தன் பொறுப்பின் கீழ் ஏற்க வேண்டும் என கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் நலிந்த ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மட்டுமின்றி அவரது மகனது புகழை கட்டி எழுப்பவும் அமைச்சின் சொத்துக்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளதுடன், அமைச்சினை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்க கூட்டங்களில் அமைச்சரது மனைவி மற்றும் பிள்ளைகள் கலந்து கொள்வதாகவும், இவ்வாறு குடும்ப உறுப்பினர்கள் எந்த அடிப்படையில் வருகின்றனர் என்பது தனக்கு தெரியவில்லை எனவும் நலிந்த ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எதிர்வரும் 31ஆம் தேதி எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட வைத்தியர் சமந்த ஆனந்த் தெரிவித்துள்ளதுடன், மக்களின் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகள், சிறுநீரக நோயாளர்களின் விடுதி, புற்றுநோய் வைத்தியசாலை, காசல் வைத்தியசாலை உள்ளிட்ட அத்தியாவசிய வைத்தியசாலைகள் சில தவிர்த்து நாட்டில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நோர்வே வெளி விவகார அமைச்சின் இராஜாங்க செயலாளர் ரொடேகேடம் தனது இலங்கை விஜயத்தின் போது வடமாகாணத்திற்கும் வருகை தருவார் என தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிணங்க எதிர்வரும் 1ஆம் தேதி அவர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருவதுடன் முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் ஆளுநர் ரெஜினால்ட் கூரே ஆகியோரையும் சந்திக்க உள்ளார். ரொடேகேடம் எதிர்வரும் 31ஆம் தேதி தொடக்கம் ஜூன் 2ஆம் தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய தீர்மானித்துள்ளார். அவர் அன்றைய தினம் வெளி விவகார அமைச்சருடன் சந்திப்பை மேற்கொள்ளவுள்ளதோடு எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் அமைச்சர்களான மலிக் சமரவிக்ரம, ரவுப் ஹக்கீம் உள்ளிட்ட சிலரையும் சந்திக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசியலில் ஈடுபடுவது தொடர்பாக இன்னும் தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தி சத்யநாயக்கு தெரிவித்துள்ளார். அரசியலில் இருந்து தான் தற்போது ஒதுங்கியிருப்பதாக வெலிகம்பட்டியவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தி சத்யநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த தி சத்யநாயக்க கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்பாளர் மற்றும் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு அளித்தமையால் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து அவரை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலதிக செய்திகளுக்கு டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.